வணக்கம் நேர்களே. சில சமயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் ட்ராஜடி நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக அமையும். எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். லூயிஸ் ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருந்தாங்க. ஷீஸ் அன் அமெரிக்கன். அவங்க வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அவங்களுடைய புக்ஸ் எல்லாம், ஹீலிங் பற்றி நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அவங்க வந்து சின்ன வயசில் பிறந்ததுக்கப்புறம் ஷீ வாஸ் ஆக்சுவலி செக்ஷுவலி அப்யூஸ்ட் அஸ் எ சைல்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஒரு என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் வளர்ந்து ஆளாகி எப்படியோ இதெல்லாம் முயன்று வெளியில் வந்து ஒரு பெரிய மனுஷையாக இருக்கும் பொழுது, வென் ஷி வாஸ் அரவுண்ட் 50 ஐ திங்க், ஐம் நாட் ஷுர் அபவுட் த ஏஜ், அந்த சமயத்தில் வந்து ஏதோ ஒரு செக்கப்புக்காக போயிருக்கும் பொழுது அங்கே அவங்களுக்கு சர்விக்கல் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, நான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி மூலமாக இந்த இவங்க சொல்லியிருக்கக்கூடிய வியாதியை நான் குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. அதன்படி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து இந்த வியாதியிலிருந்து நான் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி மாதிரி ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி மூலமாக விடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க மனசை சுத்தப்படுத்தணும், அதாவது அவங்க இதுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சிறு வயசில் அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், அந்த அப்யூஸ் இதெல்லாம் வந்து அவங்களே தன்னைத்தானே வெறுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை உருவாக்கி இருந்ததுனால இந்த ஹேட்ரட், அப்புறம் செல்ஃப் ரிசன்மெண்ட், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு தான் இப்படி ஆகுது, என்னால் இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் நமக்கு வந்து இந்த சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது வருது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, இனி நான் பாசிட்டிவாக என்னுடைய எண்ணங்களை வைத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்ட்டு டெய்லி அஃபர்மேஷன்ஸ் மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது அதில் என்னென்னா, முதல்ல அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவங்கள வந்து நேசிக்கணும். அதாவது இப்போ ஐ லவ் மை செல்ஃப், டுடே இஸ் அ வண்டர்ஃபுல் டே, தி மோமெண்ட் தட் ஐவ் ரிசீவ்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் மோமெண்ட் அண்ட் ஐ எம் லிவிங் இட் ஹாப்பிலி. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் மூலமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த மாதிரி தினசரி ரிப்பீட்டடாக இந்த பாசிட்டிவாக சொல்லும் பொழுது நம்ம நாமே நேசிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அது வந்து நம்மளுடைய மென்டல் தாட்ஸை வந்து கிளியர் பண்ணுது. அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. இப்போது நம்ம எந்த பள்ளிக்கூடத்துலேயும் சரி, ஈவன் பேரண்ட்ஸ் கூட சொல்லி கொடுக்குறதில்ல, ஐ லவ் மை செல்ஃப், என்ன நான் நேசிக்கிறேன், என்னுடைய நாள் நல்லா இருக்குது, இப்படித்தான் நான் வாழ விரும்புகிறேன், இந்த மாதிரி சிறப்பாக நான் வாழ்ந்து வருகிறேன், என்னுடைய உடல் நலம் சிறப்பாக இருக்கிறது இப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுக்கறது கிடையாது, பேரண்ட்ஸும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஆனால் பேரண்ட்ஸை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது, பிகாஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த அடிப்படை வழி வழியாக வந்துட்டுருக்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரெண்டாவது, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ ஒரு நெகட்டிவான சூழ்நிலையோ இருந்தால் அது வந்து நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய சிந்தனைகளையும் பாதிக்கும். இதையெல்லாம் தாண்டி நம்ம பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா செஞ்ச மாதிரி அவங்களுடைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வந்து டெய்லி அதை படிச்சுட்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நியூட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸோ இதுக்கு நம்ம என்ன நியூட்ரிஷன் எடுத்தால் நம்மளுடைய உடல் வந்து நல்ல சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரிஷனிஸ்டோட கன்சல்டேஷன் எடுத்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வழக்கமாக சொல்கிறது என்னென்னா, இப்போ கேன்சர் வந்த பேஷண்ட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்ருக்கிறது வந்து ஆர்கானிக் மஞ்சள் தூள், நல்ல தூய்மையான மஞ்சள் தூள் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணியில் போட்டு கலக்கி குடித்தா அதுவே வந்து கேன்சருக்கு ஒரு பெரிய ரெமடியாக அமையுது. இது மட்டும் இல்லாமல் இந்த பொமோகிரானைட் அப்படிங்கிறது வந்து இதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இந்த பொமோகிரானைட் அடிக்கடி சாப்பிட சொல்லியும் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான இயற்கை உணவு முறையிலேயே நமக்கு நிறைய நல்ல நியூட்ரிஷன், நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதியை போக்கக்கூடிய அளவுக்கு நியூட்ரிஷன் இருக்கு. ஸோ இதை வந்து அந்த அம்மா முறையா எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ உடம்பளவுலையும் வந்து நல்லபடியாக நல்ல நியூட்ரிஷன் எடுத்துட்டு மனசளவுலையும் இந்த மாதிரியான பாசிட்டிவ் தாட்ஸ் வரும்படியாக செஞ்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி 6 மாதம் கழித அவங்க மறுபடியும் செக்கப்புக்கு போகும் பொழுது அதே கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ல சர்விக்கல் கேன்சர் இல்லை அப்படின்ற ஒரு முடிவு வந்து சொன்னாங்க டாக்டர்ஸ். அப்போ
அந்த அதாவது அப்போ லூயிஸே அதுக்கப்புறம் வந்து அவங்க தன்னுடைய தான் சொன்ன விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுத ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து இட் இஸ் மில்லியன்ஸ் ஆஃப் சேல்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம், நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணம். நம்மளுடைய எண்ணங்கள் வந்து இருக்கிறதன்படியே நம்மளுடைய கஷ்டமோ நஷ்டமோ நடந்துட்டுருக்கோம், இல்லை சந்தோஷங்களும் அதன்படி தான் நடக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து, என்ன நீ இப்படி குண்டா இருக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாம குண்டா இருக்கோம், நம்ம குண்டா இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த திருப்பி திருப்பி நம்ம நினைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாகி நம்ம வந்து வெயிட்டு குண்டா இருக்கிறவங்க மேலும் பருமனாகிறதுக்கு இது வழிவகுக்குது. என்ன வழிவகுத்துக்கு, வெளியே யாருமே வேண்டாம், நம்ம நினைக்கிற அந்த தாட்ஸ், நான் குண்டா இருக்கேன், குண்டா இருக்கேன், ச்சா இப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அதுவே நம்மளை மேலும் குண்டாக்குது. அதுக்கு பதிலாக நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா, நான் வந்து இழைச்சிட்டு வரேன், அதுக்குன்னு முயற்சியும் எடுக்கணும். முயற்சியும் எடுத்து நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா, நான் வந்து இழைச்சிட்டு வரேன், நான் வந்து நல்லா இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம சொல்லிட்டு இருக்கும்பொழுது இது நமக்கு பாசிட்டிவாக நம்ம வாழ்க்கையில் வந்து செயல்பட்டு எல்லாம் நமக்கு சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் பாசிட்டிவாக அமையும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அவங்க பிரிஞ்சிருக்கலாம், ரெண்டாவது வந்து திருமணம் ஆகி அப்புறம் வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கலாம். அந்த இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த இதுலேயும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வராமல் போகிறதுக்கு இந்த தொடர்ந்து இந்த செயின் மாதிரி வர்றதுக்கு முக்கிய காரணம், ஒரே காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் ஆண்களை பற்றி ரொம்ப ஒரு கேஷுவலாக பேசுவாங்க, அவன் இப்படி இவன் இப்படி அப்படின்னு எகத்தாளமாக எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு நமக்கு வந்து இருக்கும்பொழுது அந்த திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது. அதனால் வாழ்க்கையில் வந்து நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய எண்ணங்களை சார்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து, நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்களும் சரி, நம்ம பேசக்கூடிய பேச்சு, நம்ம செய்யக்கூடிய செயல்கள், இது மூணும் பாசிட்டிவாக இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு அற்புதமான நாளாயமாயிட்டோன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.